அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வேலை வாய்ப்பு அலுவலகங்களிலும் வேலைக்காக பதிவு செய்து விட்டு காத்திருக்கின்ற இளைஞர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 82 லட்சம் பேர். தமிழக அரசாங்கத்தில் இதுவரையில் நிரப்பப்படாமல் இருக்கின்ற காலி பணியிடங்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம். அந்த 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பினாலே ஒரு 3 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவாங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் அதை செய்ய மறுக்குது. இது மட்டும் இல்ல, அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயதை கூட உயர்த்தி விட்டு லட்சக்கணக்கான இளைஞருடைய வேலை வாய்ப்பையும் இந்த அரசாங்கம் பறித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம்னு சொன்னாங்க இந்த ஆட்சியாளர்கள். ஆனா அதை ஏனோ வசதியா மறந்துட்டாங்க. மத்திய அரசாங்கத்தில் நடத்தப்படுகின்ற ரயில்வே துறை, கப்பல் துறை, அஞ்சல் துறை, வங்கிகளுக்கான தேர்வு தமிழ்நாட்டில் நடக்குது. அப்படி தேர்வு நடக்கும்போது தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் நிறைய பேர் கலந்துகிறாங்க. ஆனால் தேர்வின் முடிவு வெளிவரும்போது எத்தனை பேர் தேர்ச்சி பெறுறாங்க தமிழகத்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா 2% பேர் தான். ஆனால் 90% பேர் யார் இதில் வெற்றி பெறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் அதில் வெற்றி பெறுறாங்க. ஏன் இந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுகிற மாணவனுக்கும் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் கேட்கப்படுற கேள்விக்கும் சம்பந்தமே இல்லை. சமீபத்தில் கூட இந்த ரயில்வே துறைக்கு நடைபெற்ற தேர்வில் கூட ரயில்வே துறைக்கு சம்பந்தப்படாத கேள்விகள் கேட்கப்பட்டதை நம்ம யாரும் மறந்துருக்க முடியாது. ஏற்கனவே வட மாநில இளைஞர்களால் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்து இளைஞர்கள் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொண்டிட வேண்டும். கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் ஆருயிரண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்தில் இயங்கி வருகின்ற மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழகத்து இளைஞர்களுக்கும் குறிப்பிட்ட சதவிகிதம் வேலை வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதையேதான் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்றவுடன் நடத்திய மாநில தழுவிய நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட இதையேதான் வழிமொழிந்து ஒரு தீர்மானமாக வடித்தெடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்ற பொழுது முதல்வராக இருந்த முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்களும் துணை முதல்வராக இருந்த கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் ஆருயிரண்ணன் தளபதி அவர்களும் பல தொழிற்சாலைகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்து தமிழகத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்ததை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.